அமெரிக்காவிலேயே எம்பிஏ படிச்ச முடிச்ச உடனே பல நூறு பேர் வேலை செய்யற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல சில லட்சம் மாத சம்பளம் ஆகுகிற மிகப்பெரிய பொறுப்புல வேலைக்கு சேர்ந்த ஒரு இளைஞன் சில ஆண்டுகள் கழிச்சு தன் சொந்த கிராமத்துக்கு வரான். மகனை பார்த்த சந்தோஷத்துல அவனுக்கு நிறைய பலகாரங்கள் செஞ்சு போடணும்னு முடிவு பண்ண அம்மா ஒரு பெரிய மளிகை லிஸ்ட்டை எழுதி அந்த பையன்கிட்டயே கொடுத்து அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மளிகை கடையில வாங்கிட்டு வர சொல்றாங்க. அந்த கிராமம் இன்னுமே உண்மையான கிராமமாவே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த கடையில இங்கு மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு போர்டு போட்டிருந்தோம். அந்த இளைஞன் கிட்ட இருந்த மளிகை லிஸ்ட்டை வாங்கி ஒவ்வொன்றா பேக் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல அந்த மளிகை கடைக்காரர் இடையில அடிக்கடி ஹை பா பா அப்படின்னு சத்தம் எழுப்பினதை பார்த்து அந்த இளைஞனுக்கு சின்ன ஐயம் ஏற்பட்டுதான் உடனே கடைக்காரர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம், இல்லை தம்பி, கடைக்கு பின்னாடி தான் மரச்செக்கு இருக்கு. அந்த மரச்செக்கை இன்னுமே நாங்கள் மாடு வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எப்பெல்லாம் அந்த மாடு மரச்செக்கை சுத்தாமல் நின்றுடுதோ அப்பெல்லாம் நான் இங்கிருந்தே ஹே பா அப்படின்னு சொல்லுவேன், அது உடனே சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாராம். வெளியே இருந்துகிட்டு எப்படி உள்ள இருக்கிற மாடு நிற்குதா சுத்துதான்னு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம், மாட்டு கழுத்துல ஒரு மணி இருக்கும், அந்த மணியிலிருந்து சத்தம் வந்தா மாடு சுத்திக்கிட்டுன்னு அர்த்தம், மணியிலிருந்து சத்தம் நின்றுட்டா மாடு நிற்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டது அந்த இளைஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சரியமா. ஆகா, எம்பிஏ படிச்ச நம்மால கூட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ல வேலைக்காரங்களை வேலை வாங்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். மளிகை பொருள்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த இளைஞனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே திரும்பி வந்து அந்த கடைக்காரர்கிட்ட, ஐயா, இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், நீங்க ரொம்ப நாளா நல்லா ஏமாந்துகிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உள்ள இருக்கிற மாடு சுத்தாம ஒரே இடத்துல நின்னுகிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது சுத்திக்கிட்டு இருக்கிறதா தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த கடைக்காரர் புன்முறுவலோட அந்த இளைஞனை பார்த்து சொன்னாரா, தம்பி, ரெண்டு விஷயம், ஒன்னு அது மாடு மனுஷன் இல்ல, ரெண்டாவது அது எம்பிஏ படிக்கல, அது மாடு மனுஷன் இல்ல, ரெண்டாவது அது எம்பிஏ படிக்கல. எல்லோருக்கும் நல்லவனாய் வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுத்த கல்வி இன்னைக்கு எல்லோரையும் ஏமாத்தி நாம மட்டும் எப்படி நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குதோ அப்படின்ற ஒரு ஐயம். ரெண்டாவது, கல்வி, அறிவு, ஒழுக்கம், பொதுநலன் பின்னி பிணைஞ்ச இந்த நாலு வார்த்தைகளும் இன்னைக்கு பிடரில காலடி படுற அளவுக்கு ஒன்ன விட்டு ஒன்னு தனித்தனியா ஓடுதோ அப்படின்ற பயம். இவற்றை களையாதவரை கல்வியால் சமுதாயத்திற்கு என்ன பயன்?